குழிகள் தோண்டப்படுகின்றன, அது தொடர்பான ஆதாரங்கள் எடுக்கப்படுகிறது. ஆனால் இறுதியில் முடிவுகள் வந்து எங்களுக்கு எதிராகத்தான் மாற்றி அமைக்கப்படுகிறது. இன்றைக்கு பல விடயங்களை, எங்களுக்கு சாதகமான விடயங்கள் இல்லாவற்றையும் தென்னிலங்கை சக்திகள் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதுவரை சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிற குறைபாடு தெரியவில்லையா, அல்லது தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்கிழமை நிகழ்ச்சி. அரசியல் ஆய்வுக்கிழமை நிகழ்ச்சியில் வளமையாக நாங்கள் ஒவ்வொருடைய சபாபதாஸ் அவர்களுடன் இணைந்து ஆயுத தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் அணைந்திருக்கின்றார் சபாபதாஸ் அவர்கள். இவர் லோபின் அமைப்பாளராகவும் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்து பணியாற்றி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றவர். பொது நல விடயங்களில் மிக அர்ப்பணிப்போடு செயற்படுபவர். அந்த வகையிலே வணக்கம் சபா. வணக்கம் சிவராஜ் அண்ணா. நாங்கள் வளமை கூடவே இன்றைய அரசியல் ஆய்வுக்கூடத்திலும் தாயக நிலவரங்களை உங்களிடமிருந்து அறிந்து கொண்டு அரசியல் ஆய்வுக்கூடத்தின் மேலதிக தகவலோடு. தமிழர் தாயகத்தில் கடந்த வாரங்களில் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நாங்கள் பதிவு செய்யவில்லை. தற்போது ஸ்ரீலங்காவில் பொதுவாக தமிழர் தாயகம் ஸ்ரீலங்கா என்ற வகையில் பார்க்கிற போது, இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு விதமான முரண்பாடுகள், குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி சூட்சுமமாக பின்தள்ளி போடலாம், அல்லது அதனை நடத்த விடாது தடுக்கலாம் என்ற வகையிலான பல்வேறு பின்னணிகள் அரசாங்கத்தினாலும் அரசாங்கம் சார்ந்த சில சக்திகளினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை ஒருபுறம், மறுபுறம் தமிழர் தாயக பகுதிகளில் குறிப்பாக இந்த தென்னிலங்கை சக்திகளினுடைய செயற்பாடுகள், ஒவ்வொரு கட்சி ரீதியாக கலந்துரையாடுகிற செயற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரம் கடந்த வாரத்தில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் ஐயாவினுடைய இறப்பு, அதில் ஜனாதிபதி கதைத்து கொண்ட விடயங்கள், குறிப்பாக சம்பந்தன் ஐயா இறந்தவுடன் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய விதம், அதன் பிற்பாடு அவருடைய இறுதி கிரியையின் போது வந்து உரையாற்றிய விடயங்கள் எல்லாம் பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. அதனை விட குறிப்பாக தற்போது இந்த அரசாங்கம் மிக பாரிய ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் 200 அதிகமான தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் குறித்திருக்கிறது. ஆகவே அந்த தொழிற்சங்க போராட்டங்களை எப்படி இந்த அரசாங்கம் எதிர்கொள்ளப் போகிறது என்கிற ஒரு நிலைப்பாடும், அதே நேரம் தொழிற்சங்க போராட்டங்களை அடக்குகின்ற மறுபடியான அந்த தங்களுடைய அந்த அடக்குமுறை செயற்பாடுகளையும் அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் வெளிநாடுகளில், குறிப்பாக பிரித்தானியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் பல்வேறு விதமான உரையாடல்களை தமிழர் தாயகத்தில் உருவாக்கி இருக்கிறது. அதே நேரம் எதிர்காலத்தில் அந்த பிரித்தானியாவில் புதிதாக வந்திருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தொடர்பாகவும் சில உரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான நிலைமையில் தமிழர் தாயகத்தில் பல்வேறு தரப்புகள், குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை இணைத்துக் கொள்ளலாம், அண்மையில் இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் தொடர்பாக அவர் வெளியிட்ட கருத்துக்கள், அதன் பின்னான அதிர்வலைகள் எல்லாம் தமிழர் தாயகத்தில் தற்போது பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அர்ச்சுனா பற்றிய விடயம், இந்த மருத்துவர் சாவகச்சேரிக்கு வந்ததன் பின் பல விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் என்பது இங்கு ஒரு பேச்சாக இருக்கின்றது. அங்கு உங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி என்ன நிலை, என்ன சூழ்நிலைகள், இவர் கொண்டு வந்த விடயங்கள் என்ன, இதனால் மக்களின் எழுச்சி பேரெழுச்சியாக இருந்தது, இதற்கு காரணமானது? அதாவது வந்து வடக்கு மாகாணம் சரி, கிழக்கு மாகாணம் சரி, இந்த ஆதார வைத்தியசாலைகள் பிரதேச வைத்தியசாலைகள் மிக வள பற்றாக்குறையாகவும் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தக்கூடிய முறையிலான ஒழுங்குபடுத்தல்கள் இல்லாமலும் இருக்கிறது. பல வைத்தியசாலைகளில் அந்த குறைபாடுகள் இருக்கிறது. இந்த தோற்றப்பாடு உண்மையிலேயே இந்த அர்ஜுனா அவர்கள் ஆரம்பத்தில் இந்த விவகாரத்தை
வெளிக்கண்டு வந்திருக்கின்ற முறைமையில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள் காரணமாகத்தான் இவ்வளவு விமர்சனங்கள் இங்கு உருவாகி இருக்கிறது. உண்மையிலேயே அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அதாவது அரசாங்க உத்தியோகத்தராகத்தான் இருக்கிறார். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்குரிய ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆகவே அந்த ஒழுங்குமுறைப்படி இந்த இவர் இந்த வைத்தியசாலையை பொறுப்பேற்றவுடன் உடனடியாக ஆர்டிஎச்எஸ் என்று சொல்லப்படுகிற பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அல்லது பிடி என்று சொல்லப்படுகிற மாகாண சுகாதார பணிப்பாளர் போன்றோருக்கான அந்த கோரிக்கை மனுவை அனுப்பி இருக்க வேண்டும். இவ்வளவு குறைபாடுகள் இந்த வைத்தியசாலையில் இருக்கிறது, இதனை நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கவும். ஆனால் அந்த முறையான அந்த கோரிக்கை அங்கு உரிய முறைப்படி வைக்கப்படவில்லை. இவர் வந்து அந்த பிழைகளை எடுத்து சொன்ன விதம், உண்மையிலேயே குறைகள் இருக்கிறது. அதற்காக வடக்கு மாகாணம்தான் இலங்கையில் சுகாதார மருத்துவத்துறையில் மாஃபியா என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலில் இலங்கை அரசாங்கமே ஒரு மாஃபியா. இந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம் மாஃபியாவாக இருக்கிறபடியால் தான் எல்லா துறைகளும் மாஃபியாவாக இயங்கி கொண்டிருக்கிறது. அது வடக்கு மாகாணத்தை மட்டும் குறிவைத்து மாஃபியாக்கள் வைத்தியத்துறை சுகாதாரத்துறை மாஃபியாவாக இருக்கிறது என்று சொல்வதை, அதை நாங்கள் வெறுமனே ஏனைய இடங்களில் அது சீராக இருக்கிறது, வடக்கு மாகாணம் மட்டும் ஒரு மோசடியான நிலைமையில் இருக்கிறது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு தவறான நிலைப்பாடு. குறைகள் இருக்கிறது, குறைகள் இல்லை என்று நாங்கள் மறைக்க முடியாது. தவறிழைத்த சில வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அதற்காக ஒட்டுமொத்த வைத்தியர்களை நல்ல சேவையாற்றுகிற அறநெறியில் அறம் சார்ந்து மக்களுக்கு பணி செய்கிற வைத்தியர்கள் எல்லோரையும் நாங்கள் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டில் பார்க்க முடியாது. அது தவறு. ஏனென்றால் பெரும்பாலான வைத்தியர்கள் நல்ல முறையில் தங்களை அர்ப்பணிப்பதால் தான் இங்கு பெரும்பாலான மக்கள் உயிருடன் வாழ்கிறார். நாள்தோறும் எத்தனையோ ஆயிரம் மக்களுக்கு இந்த அரசாங்க வைத்தியசாலைகளில் நிறைய வைத்தியர்கள் பணியாற்றுகிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் நாங்கள் மாஃபியாக்கள் என்றோ அல்லது பிழையானவர்கள் என்றோ குறிப்பிட முடியாது. குறிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை மட்டும் இனங்காட்ட வேண்டும். ஆனால் அர்ச்சுனா எல்லா தரப்பையும் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். எல்லா தரப்பையும் குற்றஞ்சாட்டுகிற போது பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் என்பதுதான் இங்கிருக்கிற முதலாவது கேள்வி. ஆகவே அது சொல்லப்படுகிற முறைமையில் ஏற்பட்ட தவறும், அது கொண்டு செல்லப்படுகிற முறைமையில் ஏற்பட்ட தவறும் இன்றைக்கு அவரை அனுப்பியவர்களை மீள கொழும்புக்கு எடுக்கிற சூழ்நிலை அங்கு உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த முறைமையில் மாகாணத்தை பொறுத்தவரையில் பல குறைபாடுகள் இருக்கிறது. குறைபாட்டுக்குரிய அதிகாரிகள் ஒவ்வொரு திணைக்களத்துக்குள்ளும் இருக்கிறார்கள். வெறுமனே சுகாதாரத்துறையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு திணைக்களத்துக்குள்ளும் அது இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இனங்காட்டுகின்ற சம நேரத்தில் மக்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் அந்த செயற்பாடு நடந்திருக்க வேண்டும். தென்மராட்சியில் முழு மக்களும் வீதிகிறங்கி போராடியதன் காரணமாக எந்த பலனும் அங்கு ஏற்படவில்லை. வந்த வைத்தியரும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த போராடிய மக்களுக்குமான ஒரு சரியான நியாயம் கிடைக்கவில்லை. மருத்துவ இணைக்களமும் அது சார்ந்த இயந்திரமும் சவாலாக அடுத்த நாள் இன்னொரு வைத்தியரை கொண்டு வந்து நியமித்திருக்கிறார். ஆகவே இந்த அணுகுமுறை என்பது ஒரு சரியான முறையில் அணுக வேண்டும். அதாவது நிர்வாக கட்டமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரியான அணுகுமுறையில் இது செயற்படுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக அர்ச்சுனா இந்த வைத்தியசாலையை தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். தொடர்ந்து படிப்படியாக ஒவ்வொரு குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடம் உருவாகி இருக்கும். இது எடுத்த எடுப்பிலேயே அனைத்து தரப்புகளையும் குற்றச்சாட்டி அனைத்து தரப்புகளுக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தியதன் அடிப்படையில் அவர் அந்த நிர்வாக கட்டமைப்புகளால் தூக்கி வீசப்பட்டிருக்கிறாரே தவிர, அவர் இந்த பிரச்சனைகளை பக்குவமாக ஒவ்வொன்றாக அதை வெளியில் கொண்டு வந்து அதை நிவர்த்தி செய்வதன் மூலம் செயற்பட்டிருந்தால், அல்லது நான் ஏலவே குறிப்பிட்டது போல உரிய தரப்புகளுக்கு கோரிக்கை மனுவை அனுப்பி மக்கள் மூலமாக ஒரு எழுச்சி போராட்டத்தை அவர் பின்னணியில் நின்று ஏற்படுத்தி இருந்தால் இப்படியான நிலைப்பாடுகள் ஏற்பட்டிருக்க மாட்டார். இது முகப்புத்தகத்தில் தொடர்ந்து அவர் பேசுபவராக இருந்தாரே ஒழிய ஏதாவது ஒரு விடயத்துக்கான தீர்வையோ அல்லது ஒரு நியாயத்தையோ பெற்றுக்கொள்ள அவர் தவறிவிட்டார். அவர் தொடர்ந்து ஆத்திரப்படுபவராக, அவர் தான் ஒரு அரச உத்தியோகத்தர் என்றதையும் தாண்டி, தான் ஒரு திணைக்களத்தின் கீழ் இருப்பவர் என்பதையும் தாண்டி, அவர் ஒரு பொது மனிதனாக நின்று கதைப்பவராக அவர் மாறியிருந்ததன் விளைவுதான் அவர் இப்பொழுது
திருப்பி கொழுப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆகவே போராட்டம் எடுக்கின்ற முறைமை, அதை முன்னகர்த்துகின்ற விதம், நியாயம் கேட்கின்ற விதம் என்பது ஒரு நிர்வாக ரீதியாக எப்படி அணுக வேண்டும் என்ற சில முறைமைகள் இருக்கிறது. அந்த முறைமைகளின் ஊடாக அணுகுவதன் ஊடாகத்தான் நாங்கள் நியாயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது நான்கு பேர் கைதட்டுகிறார்கள், நான்கு பேர் கொமெண்ட் பண்ணுகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது நாங்கள் எங்களை மறந்தோ அல்லது நாங்கள் ஒரு அதற்கு அடிமையானவர்களாகவும் மாறக்கூடாது. அப்படி மாறுவதன் ஊடாக நாங்கள் நியாயத்தை பெற்றுக் கொடுத்து விட முடியாது. அடுத்தது, ஒருவர் பல குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வருகிறார் என்பதற்காக நாங்கள் மக்களாகிய நாங்கள் அவரை பார்த்து அவர் கடவுள், அவர் ஒரு மீட்பர் என்று நினைப்பது தவறு. எங்களுடைய தமிழ் மக்களில் இருக்கிற பாரிய தவறு, ஒருவர் ஒரு பெரிய ஒரு விடயத்தை கதைத்து விட்டால் அவர் ஒரு கடவுள் அல்லது அவர் ஒரு மீட்பர் அல்லது அவர்தான் அடுத்த முதலமைச்சர் அல்லது அவர்தான் அடுத்த பாராளுமன்ற தலைவர் என்ற வகையில் நாங்கள் பட்டயங்கள் சூடி அவர்களை பலவீனப்படுத்தி அவர்களை இருக்கிற துறையில் இருந்தும் அவர்களை பின்னடைவை சந்திக்க வைக்கின்ற ஒரு ஒரு பிற்போக்கு தனமான சிந்தனையில் எங்களுடைய மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடுகளில் இருந்து பார்க்கிற போது அர்ஜுனா அவர்களுடைய செயற்பாடு ஆரம்பத்தில் மிக ஒரு அதாவது எல்லோராலையும் கூர்ந்து நோக்கப்படுவதாக இருந்தாலும் தற்போது அது ஒரு பொழுதுபோக்காக அல்லது ஒரு காமெடியாக பார்க்கிற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் சென்று விட்டன. அண்மையில் அவர் ஒரு ஊடகத்துக்கு சென்று பேட்டி கொடுக்கிற போது அவர் வரையறையின்றி தன் துறை சார்ந்ததற்கு அப்பால் இருக்கிற பல விடயங்களில் அவர் வரலாற்று விடயங்களில் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் கதைத்து கொண்டதை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அது உண்மையிலே அவருடைய செயற்பாட்டுக்கும் அவருடைய நிலைமைக்கும் அவருடைய கன விடயங்கள் அவருக்கு வரையறுத்து என்னத்துக்காக நடந்தது என்பது தெரியாமல் யாரோ ஒருவர் சொன்ன கதையை கேட்டு கதைப்பவர் போல சில உரையாடல்களை அவர் செய்திருந்தார். அது ஒரு பாரதூரமான விடயம். ஏனென்றால் ஒரு இனத்தினுடைய வரலாறு, விடுதலை, அது சார்ந்த விடயங்களை கதைக்கிற போது மிக அவதானமாக கதைக்க வேண்டும். அது ஒரு மனவேதனையாக இருந்தது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல மனவேதனைகளை அது ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் அளவுக்கு அதிகமாக கதைக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இப்படியான விடயங்களை அவர் அங்கு சுட்டி காட்டியபடியால் நாங்களும் அது தொடர்பாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே நிர்வாக முறைமைக்குள் எப்படி அணுக வேண்டும் என்ற சரியான அணுகுமுறையை அவர் கையாள தவறியதன் விளைவுதான் அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் பாதிப்புக்குமான நியாயங்கள் பின்தள்ளி செல்வதற்கும் மற்றது பாதிப்புக்குரிய நபர்கள் தப்பிச்சு செல்வதற்கும் காரணமாக இருக்கிறது. இன்னொரு பக்கமாக பார்வமாயிருந்தால் உங்களுக்கும் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை அவருடைய இழப்புக்காக தெரிவித்துக் கொள்வதில் நாங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு தமிழர் என்ற ரீதியில் ஒரு இழப்புக்குரிய ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொண்டாலும் கூட புலம்பெயர் நாடுகளில் இங்கே பேசப்படுகின்ற விடயம் ஒருவன் இருக்கும் போது அவன் செய்கின்ற நன்மை தீமைகளே பின்பு புலம்பெயர் நாடுகளில் பேசப்படுகின்ற விடயமான இவர் இருக்கும்போது தமிழ் மக்களுக்காக செய்த காரியங்கள் என்ன என்று இங்கே வந்து புலம்புடப்படுகிறது. அதுபோன்று தாயகத்தில் விதமான விடயங்கள் அங்கே இதை பற்றி பேசிக் கொள்கின்றார். சம்பந்தன் ஐயாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு சாதாரண மனிதனோ அல்லது ஒரு தனி மனிதனோ அல்ல, அவர் ஒரு இனத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தவர். ஆகவே அவருடைய இறப்புக்கு முன்னரோ பின்னரோ அவருடைய தவறுகள், அவர் விட்ட குறைகளை பற்றி பேசுவதில் என்னை பொறுத்தவரையில் அது தவறில்லை. ஏனென்றால் நாங்கள் இதற்கு முன்னிருந்த அதாவது செல்வநாயகம் ஐயாவோ அல்லது அதற்கு முதல் இருந்த சேர்பொன் ராமநாதனோ அல்லது ஜிஜி பொன்னம்பலமோ அல்லது அமிர்தலிங்கம் ஐயாவோ இவர்கள் தொடர்பாக ஏன் விடுதலை போராட்ட தலைவர்கள் எல்லோரையுமே விமர்சிக்கின்றவர்களாகத்தான் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அதாவது வரலாறு இப்பொழுதும் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்களுடைய குறை நிறைகள் எல்லாவற்றையும் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே அந்த விமர்சனம் போலதான் சம்பந்தன் ஐயாவுக்கும் ஒரு விமர்சனம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தாயகத்தில் அவருடைய இறப்பை பெரும்பாலான மக்கள், நான் நினைக்கிற அவருடைய கட்சிக்காரர் கூட பெரிய அளவு அனுஷ்டிக்கவில்லை என்றுதான் என்னை பொறுத்தவரையில். ஒரு குறிக்கப்பட்டவர்கள் தான் ஒவ்வொரு மாவட்டங்களில் நின்று அந்த ஒரு சம்பிரதாய பூர்வமாக அஞ்சலிகளை செலுத்தினார்களே தவிர ஆனால் பெரிய அளவுக்கு அங்கு அக்கறை காட்டது. அது அவருடைய அந்த உதாரணமாக யாழ்ப்பாணத்துக்கு அவருடைய
அதாவது வந்து பூத உடல் கொண்டு வரப்பட்ட பொழுது யாழ்ப்பாணத்தில் 5.5 லட்சம் மக்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தந்த செல்வா அரங்குக்கு எத்தனை பேர் சென்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆகவே இந்த விடயத்தில் ஒன்று தெளிவாக தெரிகிறது, அவருடைய செயற்பாட்டு காலத்தில் பல தவறுகளை விட்டிருக்கிறார். உண்மையும்தான். ஏனென்றால் 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இன்று வரை 14 ஆண்டுகள் அவர் செயற்பாடுகள் இழந்தது. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று பார்த்தாலும் அவர் 12 ஆண்டுகளுக்குள் செய்திருக்க வேண்டிய பல காரியங்களை அவர் செய்யவில்லை. உண்மையிலேயே 2009 பிறகு தமிழினத்தினுடைய பலவீனத்துக்கு அவர் ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை பலர் தரப்புகளும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதில் என்னை பொறுத்தவரையில் யுத்தம் முடிந்தவுடன் அந்த தமிழ் மக்களினுடைய இனம் சார்ந்த தலைமத்துவத்தை விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் மக்களின் விருப்பு பொறுப்புகளுக்கு அப்பாலோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு கிடைத்தது. அது அவருக்கு கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பமாகத்தான் அவர் பார்த்திருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்சம் ஏதாவது செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் முதலாவது விடயமாகவே தமிழ் மக்களுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை அங்கு எடுத்திருந்தார். யுத்தம் முடிந்தவுடன், அதாவது முள்ளி வாய்க்காலில் பிணக்குவியல்கள் நாறிக்கொண்டிருக்கிறது, சொந்த இனத்தினுடைய பிணங்கள். நந்திக்கடலில் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, சொந்த இனத்தினுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொந்த இனத்தினுடைய உறவுகளை காணவில்லை என்று தேடி அலைகிறார்கள். சொந்த இனத்தில் 3.75 லட்சம் மக்கள் ஆடு மாடுகள் போல காட்டுக்குள் கொண்டே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். காயமுற்றவர்கள் ஒரு பக்கம், தெரியாத வைத்தியசாலைகளில் கொண்டே இறக்கப்பட்டிருக்கிறார். அதைவிட எத்தனையோ பெண்கள் பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சகோதர சகோதரிகள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இராணுவத்தால். இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது பாராளுமன்றத்துக்குள் போய் சம்பந்தன் ஐயா பேசினார். பயங்கரவாதிகளை ஒழித்த தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த விடயத்துடனேயே அவருடைய தலைமைத்துவம் எப்படியாக அமைந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் வெட்டவழித்தமாக தெரிந்துவிட்டது. ஆகவே இது ஒரு சொந்த இனம் அழிந்து சின்னாபின்னப்பட்டு ஒரு இன அழிப்பு நடந்திருக்கிற நேரத்தில் இன அழிப்பை நடத்திய தலைவருக்கு பாராட்டு தெரிவித்த ஒரு இனம் சார்ந்த தலைவர் என்று சொன்னால் அது சம்பந்தன் ஐயாதான். வேறு யாரும் அப்படியான வேலை செய்யவில்லை. இதற்கு பிறகு கிடைத்த பல சந்தர்ப்பங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். அதாவது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் கிடைத்த பல சந்தர்ப்பங்களை எல்லாம் சிங்கள தலைமைகளுக்கும் சிங்களவர்களுக்கும் தாரை பார்த்து கொடுத்து விட்டார். அதாவது சிங்கள தலைவர்கள் ஏதோ தீர்வு தந்து விடுவார்கள் என்ற ஒரு கற்பனை உலகில் பல விடயங்களை அவருக்கு தாரை பார்த்திருக்கிறார். குறிப்பாக நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மனித உரிமை பேரவையில் கிடைத்த சந்தர்ப்பத்தை கால நீடிப்பு கொடுத்து அந்த அரசாங்கத்தை மனித உரிமை பேரவையில் இருந்து தப்பிப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பின்தள்ளி போவதற்கும் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வடக்கு மாகாண சபை யுத்தத்தின் பிறகு இந்தியாவின் தலையீட்டினால் வந்த வடக்கு மாகாண சபை, அந்த வடக்கு மாகாண சபை கலைகிற போது, கிழக்கு மாகாண சபை கலைகிற போது, அந்த மாகாண சபை தேர்தல்களை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுக்காமல் ரணிலுடன் சேர்ந்து அந்த தேர்தல்களை நடத்த விடாமல் தடுக்கின்ற நாடகத்தில் எல்லை நிர்ணயம் என்ற ஒரு செயற்பாட்டுக்கு உடந்தையாக போயிருந்தார். இதன் பின்னடைவைத்தான் இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு அரிச்சுனா போன்றவர்கள் வந்து இந்த குறைபாடுகளை சொல்வதற்கு அன்றைக்கு இந்த மாகாண சபைகள் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகளின் கைகளில் இருந்திருந்தால் திணைக்களத்தில் இருக்கிற அதிகாரிகள் இவ்வளவு தூரம் மோசடிகளுக்கு சென்றிருக்க மாட்டார், அதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். இன்றைக்கு பல இடங்களை சிங்கள ஆட்சியாளர்கள் அபகரிக்க முடிஞ்சிருக்க முடியாது என்றால் உடனுக்குடன் தெரிந்து அதை தடுத்து நிறுத்திருக்க முடியும். ஆகவே ஒட்டுமொத்தமாக பல வழிகளில் இன்னும் பல பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எல்லாமாக ஒரு பாரிய பின்னடைவை, ஒரு பலவீனத்தை இனத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். இதன் எதிரொலிதான் நீங்கள் சொன்னது போல புலம்பெயர்ந்த தேசத்தில் அவருக்கான எந்த செயற்பாடுகளும், எந்த அதாவது அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெறாமல் போனதுக்கான காரணம். அதே போல தாயகத்திலும் பொதுமக்களாக உணர்ந்து யாருமே அஞ்சலி நிகழ்வு செய்யவில்லை. வெறுமனே கட்சி
என்ற அடிப்படையில் இருக்கிற ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சில நபர்கள் தான் அங்கு நடத்தினார்களே தவிர உண்மையாக ஆத்மார்த்தமாக யாரும் அங்கு செய்யவில்லை. நான் நினைக்கிறேன் என்னுடைய எனக்கு தெரிந்த வரலாற்றில் தென்னிந்தியாவில் குறிப்பாக எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போது ஈழ தேசமே மிக சோகமயமாக இருந்தது. எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அதை விட ஜெயலலிதா அண்மையில் இறந்த போது கூட ஈழ தேசமே கவலைப்பட்டது. அம்மையார் இறந்து விட்டார்ன்னு சொல்லி எல்லோரும் கவலைப்பட்டார்கள். ஆனால் நான் சம்பந்தனையா இறந்த செய்தி கேட்டு யாரும் கவலைப்பட்டதை என்னுடைய நேர் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும். ஆகவே அது ஒரு மிக வேதனையான ஒரு பக்கமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய தமிழ் மக்களினுடைய ஒரு தலைவராக இருந்தவர் தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை மதிக்கவில்லையா அல்லது தமிழ் மக்களினுடைய மனதை கவரக்கூடிய முறை நடக்கவில்லையா என்பது உண்மையிலே சாதாரணமான வாழ்க்கையில் சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய இறப்பில் தெரியும் அவன் மக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கிறான். அவனுடைய இறப்பு ஊர்வலத்துக்கு வருபவர்கள் இறந்த வீட்டுக்கு வருபவருடைய எண்ணிக்கையை வைத்து தீர்மானிக்கலாம். அந்த ஒரு அளவீடு சம்பந்தனையாவின் இறப்பில் மிக தெளிவாக காட்டியது. அவர் மக்கள் மத்தியின் நன்மதிப்பை சரியாக பெற்றுக் கொள்ளவில்லை. அவன் அவன் செய்த விடயங்கள் தான் அவனவனுக்கான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்றமில்லை. அந்த வகையிலே நீங்கள் கூறியது உண்மையான விடயங்களே. மீண்டும் ஒரு பக்கமாக பக்கமாக இருந்தால் மீண்டும் உதைகுழிகள் தூண்டப்படுகின்றது. மீண்டும் அதன் ஆதாரங்கள் எடுக்கப்படுகின்றது. இது எவ்வளவு நாளைக்கு தொடரப்போகின்றது இந்த புதைகுழிகளின் நிலைப்பாட்டில் என்பது அங்கு வண்ணம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். புதைகுழிகள் தோண்டப்படுகின்றன, அது தொடர்பான ஆதாரங்கள் எடுக்கப்படுகிறது. ஆனால் இறுதியில் முடிவுகள் வந்து எங்களுக்கு எதிராகத்தான் மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த நிலைப்பாட்டில் என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய அரசியல் கட்சிகள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒரு நிலைப்பாட்டில் ஓர் அணியாக நின்று இந்த செயற்பாட்டை அவதானித்து இதற்கு எப்படி யான பொறிமுறை மூலமாக இதற்கான நியாயத்தை எடுக்கலாம் என்கிற ஒரு ஆராய்ச்சி அல்லது ஒரு ஆய்வு, இந்த ஆய்வின் மூலமான செயற்பாடுகள் இவையும் தமிழர் தாயகத்தில் இல்லை. அந்த ஒரு பெரிய மிக ஒரு வெற்றிடமாக இருக்கிற போது நான் நினைக்கிறேன் அதை எதிரி தனக்கு சாதகமாகத்தான் மாற்றிக்கொண்டிருப்பான். இன்றைக்கு பல விடயங்களை எங்களுக்கு சாதகமான விடயங்கள் எல்லாவற்றையும் தென்னிலங்கை சக்திகள் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்த பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச நீ வா ஆட்சி எப்படி நீ ஆட்சிய பொறுப்பேர் என்று ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கொண்டிருக்கிற நேரம் எங்களுடைய தமிழ் தலைமைகள் சேர்ந்து எங்களிடம் தாருங்கள் அல்லது நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம் நாங்கள் இப்படி செய்வோம் என்கிற இந்த ஒரு முன்னுதாரணமான செயற்பாட்டையும் எங்களுடைய ஆக்கள் முன்னெடுக்க தயாராக அங்கு வரையில்லை. அவை அப்படியான சிந்தனை போக்குகள் ஆக்களிடம் இல்லை. அந்த செயற்பாடுகளுக்குள் ஆக்கள் இல்லை. மற்றது அரசியல முன்னகர்த்தினம் சர்வதேச அரசியல் ராஜேந்திர நீரோட்டங்களுக்கு ஏற்றவாறு அல்ல. ஏதோ அதாவது வந்து போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் நடக்கிறது. அதில் மக்களோடு மக்களாக நின்று கத்துபவர்களாக தான் நின்று மக்கள் பிரதிநிதிகள் மாறியிருக்கிறார்களே ஒழிய, அதாவது அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனையை எங்கு கதைத்தால் தீர்க்கலாம் என்று அந்த இடங்களுக்கு போய் கதைத்து உடனே தீர்ப்பவர்களாக அவர்கள் இன்னும் மாறவில்லை. போராட்டம் நடக்கிற இடத்தில் போய் நின்று ஊடகங்களுக்கு முன்னால் கத்துபவர்களாகவும் மறுகணம் பாராளுமன்றத்தில் வெறுங்கதிரைகளுக்கு முன்னால் நின்று பேசுபவர்களாக தான் இருக்கிறார்கள். அடுத்த நாள் பத்திரிகையில் வந்திருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். ஆகவே இதில் பிரயோசனம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதுவரை சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிற குறைபாடு தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? இதுதான் இங்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பது பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக அனுப்பப்படவில்லை. மக்களினுடைய ஒவ்வொரு குறைகளையும் கண்டு தேடி ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்து கொடுப்பவர்களாக தான் இருக்கவர். அந்த செயற்பாட்டில் எவரும் இல்லை. வடகிழக்கில் இருக்கிற தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இல்லை என்பதை நாங்கள் இதில் வெளிப்படையாக பேசுவோம். மக்கள் எங்கு எழுச்சி கொள்ளுகிறார்களோ அதில் தாங்களும் சேர்ந்து தாங்களும் கத்தினோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முயற்சிக்கிறார்களே தவிர சுகாதார திணைக்களத்துக்கு சென்று அந்த அதிகாரிகளை சந்தித்து இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது, இதனை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும், ஏன் நீங்கள் இதனை செய்தீர்கள் என்று கேட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை.
அப்படியான ஒரு தயார்நிலை இல்லாத போது நீங்கள் கேட்ட இந்த புதைகுழி விவகாரங்கள் எப்படி போக போகிறது என்பதை சாதாரண மக்களே புரிந்து கொள்வார்கள். இந்த புதைகுழி தோண்டும் வரை குரல் கொடுத்து பத்திரிகைகளில் ஊடகங்களில் கருத்து கொடுப்பவர்களாக இருப்பார்களே தவிர, இவர்கள் தங்களுக்கு இருக்கிற அந்த மக்கள் பிரதிநிதித்துவம் என்ற பவர் அதிகாரத்தை வைத்து இவர்களால் செயற்படுத்த முடியாது, அதை நான் உறுதியாக இதில் சொல்ல முடியும். அப்படி என்றால் அரசாங்கம் சொல்கிற அல்லது அங்கு இருந்து வருகிற அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வர்களாக தான் இருப்பார். இதுதான் நடக்கும், இது கடந்த காலத்திலும் இதுதான் நடக்கும். நிறைவாக இந்த தொழிற்சங்கங்களின் விஷயத்தை பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நரியன் என்பது உலகம் வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனாலும் அதிலும் ஒரு நரித்தந்திரம் கூறுகின்றார், வேலைக்கு வருபவர்களுக்கு அவர்களுக்கான மேலதையோ கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்குமான ஒரு தீர்வு இல்லாமலுக்கு தனித்துவமாக செயற்படுவது இது ஒரு நரித்தந்திரமாகத்தான் பார்க்கப்பாடு கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும், இந்த நாடு பொருளாதார ரீதியாக உண்மையிலே வீழ்ந்திருக்கிறது. உண்மையிலே பொருளாதார ரீதியாக இன்னும் மீளெலும்பு இல்லை. மக்கள்கிட்ட டாக்ஸ்களை வரிகளை வாங்கி வெளிநாட்டு கடன்களை வாங்கித்தான் இந்த நாடு இப்ப ரன் பண்ணி கொண்டிருக்க ஒழிய நாட்டில் எந்த வருமானமும் இல்லை. ஓட்டபாய ஊடக விழுந்திருந்த நாடுமாய்த்தான் இப்பவும் இருக்குது. வெளித்தோற்றப்பாட்டுக்கு மறைச்சு வச்சிருக்கணும், அந்த உண்மை கன பேருக்கு தெரியாது. ஆகவே இப்படி இருக்கேகில்ல, இந்த நாட்டில 2,20,00,000 மக்கள் இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப் பண்றது ஒட்டுமொத்தமா 15,50,000. 15,50,000 பேருக்கும் சம்பளத்தை உயர்த்துறதா அல்லது அந்த சம்பள உயர்வை நிறுத்தி வாழ்வாதார செலவை குறைக்கிறதான்றதான் இப்ப இருக்கிற கேள்வி. என்ன பொறுத்தவரையில வாழ்வாதார செலவை குறைக்கும், வாழ்வாதார செலவை குறைக்கிறான்ட பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தவும், அன்றாட பொருட்களினுடைய விலைகளை குறைச்சால் தொழிற்சங்க போராட்டங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். ஏனென்றால் தொழிற்சங்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து வாழ்வாதார செலவு அதிகரிக்கிறதால தான் அவங்க தங்களுக்கு சம்பளத்தை கூட சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கூட்டுற சம நேரத்துல நீங்கள் பாருங்க, 15,50,000 பேருக்கு சம்பளத்தை உயர்த்தியுள்ள மிச்சம் 2,05,00,000 4,50,000 மக்களும் அவங்களால பாதிக்கப்பட போறாங்க. ஏனென்றா பொருட்கள் எல்லாம் திருப்பி வெளியேறப்போ. ஆகவே 4,50,000 மக்களை பாதுகாக்கிறதா 15,50,000 தொழிலாளர்களை பாதுகாக்கிறதா என்ற கேள்வி வருகிற போது என்ன பொறுத்தவரையில் அரசாங்கம் உடனடியா முடிவுக்கு வர வேணும், பொருட்களினுடைய விலையை குறைச்சி வாழ்வாதார செலவை குறைத்தால் தொழிற்சங்க போராட்டங்களை கட்டுப்படுத்தலாம், இல்ல சரியான முடிவுக்கு இந்த முடிவுக்கு வராமல் தொழிற்சங்க போராட்டங்களை கட்டுப்படுத்தினார். மற்றது சர்வாதிகாரமாக நடத்த முடியாது, அது தவறு. இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போல வேலைக்கு போனாக்களுக்கு சம்பளம் கூட்டுவன் அதிபர் ஆசிரியர்கள் போராடுகிற போது ஜனாதிபதி சொன்னார், நான் அத்தியாவசிய சேவை ஆக்குவேன். ஆனால் சட்ட ரீதியாக அப்படி அத்தியாவசிய சேவையாக முடியாது. ஆக இப்படியான சர்வாதிகார போக்கில அறிக்கைகளை போடுறது அல்லது அடக்குமுறை செய்கிறது அது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதாக இல்ல. மக்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கணும். ஏனென்றால் அன்றாடம் கூலி தொழிலாளிகள் ஆளாந்த உழைப்போர் இவர்கள் எல்லோரும் இன்னும் போராட்டத்துக்கு இறங்கி இல்லை. அவர்கள் போராட்டத்துக்கு இறங்கினால் அரசாங்கத்துக்கு பாரிய ஆபத்து இருக்கு. ஆகவே அவர்கள் போராட்டத்துக்கு இறங்கும் முதல் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னென்றா வாழ்வாதார செலவை குறைக்கிறது. நல்லா குறைச்சால் தொழிற்சங்க போராட்டங்கள் தானாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். தொழிற்சங்கத்தில் இருக்கிறவர்கள் தங்களோட வாழ்வாதார செலவு அதிகரித்ததன் காரணமாக தான் சம்பளத்தை உயர்த்தி தர சொல்லி கேட்கிறாங்க. அது நியாயமான விஷயம். அதை கட்டுப்படுத்த அரசாங்கம் தான் முன்வர வேண்டும். அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு வாழ்வாதார செலவை கட்டுப்படுத்தினால் இந்த பிரச்சனை கட்டுப்பாட்டுக்கு வரும். பல விடயங்களை என்று பார்த்திருந்தாலும் இந்த சிறப்பாக அரசியல் ஆய்வுகளை கொண்டு கலந்து சிறப்பித்திருந்தார். தாயகத்திலிருந்து சிவதாஸ் அவர்கள் மாவட்ட இணைப்பாளராகவும் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினராகவும் அது மட்டுமில்லை ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அரசியல் விடயங்களை ஆய்வு செய்கின்ற ஒரு சிறந்த ஆய்வாளராகவும் இருக்கின்றார். பொதுவான நோக்கிலே இந்த கட்சிகளுக்கும் சார்பற்ற முறையிலே ஒரு பொது நோக்கோடு அரசியல் விடயங்களை ஆய்வு செய்கின்ற ஒரு ஆய்வாளராகவும் இருக்கின்ற சபா கோதாஸ் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். நன்றி சபா கோதாஸ் அவர்களே, இந்த சிறப்பாக இந்த அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவிப்போம். நல்லது உறவுகளை, நீங்கள் இதுவரை பார்த்தது அரசியல் ஆய்வுக்களம். மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் ஆய்வுக்களத்தில் இணைந்து கொள்ளும் வரை உங்களுக்கு இந்த விடை வேண்டும். நன்றி, வணக்கம். புதைகுழிகள் தோண்டப்படுகின்றன, அது தொடர்பான ஆதாரங்கள் எடுக்கப்படுகிறது. ஆனால் இறுதியில் முடிவுகள் வந்து எங்களுக்கு எதிராகத்தான் மாற்றி அமைக்கப்படுகிறது. இன்றைக்கு பல விடயங்களை எங்களுக்கு சாதகமான விடயங்கள் எல்லாவற்றையும் தென்னிலங்கை சக்திகள் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதுவரை சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிற குறைபாடு தெரியவில்லையா, அல்லது தெரிந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? அரசியல் ஆய்வுக்கணம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம்